இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி நேயர்களே, இந்த செய்தி வேளைக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபத்துடன் இந்த செய்தியை நாம் கேட்க ஆரம்பிப்போம். அன்பு நல்ல பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, அடியனை பரிசுத்தாவினாலே நிரப்புங்க, கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவினாலே நிரப்புங்க, உங்களுடைய வசனத்தை பின்பற்றக்கூடிய நல் வாய்ப்புகளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். வசனம் என்ன சொல்கிறது அப்படி சொன்னால், மனிதன் தன்னுடைய துன்மார்க்கமான வாழ்வு அக்கிரம சிந்தைகளை விட்டு திரும்பி நம்முடைய ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேணும். துன்மார்க்கமான வாழ்வு அப்படி சொல்லுவது, நம்ம சிலர் நம்ம சொல்லுவோம், ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை தான் இவர் அப்படி சொல்லி சொல்லுவோம். உலகம் தீர்க்கிற பிரகாரமாக நான் உங்களை தீர்க்கிறது இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதே இதில் அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்கள், என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய நினைவுகள் வித்தியாசமானது. சில நேரங்களில் சில குடும்பத்தினுடைய வாழ்வை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆண்டாண்டு காலமாக சாதாரண பரம ஏழைகளாகவே வாழ்ந்து வந்திருப்பாங்க. ஆனால் தேவன் அந்த குடும்பத்தில் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ கொடுத்து அந்த நாட்டினுடைய ஒரு சிறந்த அதிகாரியாக மாற்றி இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இது எல்லா மக்களுக்கும் இது நிகழ்கிற ஒரு காரியம். அப்போ அந்த ஒரு மனிதன் மட்டும் முன்னேற காரணம் என்ன? உலகமே சொல்லியிருக்கோம், இந்த குடும்பம் என்ன செய்துக்கிடாது, வாழ்ந்து பெருகிக்கிடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த ஒரு மனிதனால் அந்த குடும்பமே என்ன செய்யிருக்கோம் தெரியுமா, ஒரு நாளில் வாழ்ந்து வளம் பெருகிய ஒரு குடும்பமாக மாறியிருக்கும். இதெல்லாம் யாருடைய செயல்பாடு என்று சொல்லுவோமானால் நம்முடைய ஆண்டவருடைய செயல்பாடு தான். தனிப்பட்ட நபருடைய எந்த செயல்பாடும் அவனை உலகத்திலே சிறந்தவனாக்க முடியாது. ஆண்டவருடைய கிருபையின் வரம் யார் மீது கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த பெற்ற சுதந்திரத்தை பெற்ற ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வது அந்த மனிதனுடைய பொறுப்பு, அந்த மனிதனுடைய கடமை. அவன் தன்னுடைய வாழ்நாளில் சோரம் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் பிற்கால சந்தனுடைய வாழ்வு பழைய வாழ்வுக்கு திரும்பிவிடும். இல்லை, அவன் தன்னுடைய ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவருடைய பிற்கால வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை பெறும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். பெரியவர்கள் அநேக நேரங்களில் அடிக்கடி இந்த காரியங்களை குறித்து பிள்ளைகளோடு கூட பேசுவார்கள், இல்லை பொது இடங்களிலேயும் பேசுவார்கள். இல்லையா, ஒருத்தன் துன்மார்க்கன்தான், ஒருத்தன் அக்கிரமக்காரன் தான், இவனுக்கு வாழ்வு உண்டு அப்படி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் இவனுக்கு வாழ்வு உண்டு. துன்மார்க்கனுக்கும் உண்டு, அக்கிரமக்காரனுக்கும் உண்டு, பாவிக்கும் உண்டு. எப்போ இவனுடைய வாழ்வு சீரடையும் அப்படி சொன்னோமானா, எப்போ தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறானோ, தன்னுடைய தன்னிடத்திலே ஒன்றும் இல்லை, தன்னுடைய செயல்பாடுகளில் ஒன்று நடக்காது என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு இல்லையா தேவனிடமாய் திரும்பும்போது அவன் வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக மாறும். அதிலே அவன் உண்மையிலே உண்மையாகவே நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது செய்த பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு துன்மார்க்கமான வாழ்வுக்கு அவன் மன்னிப்பு கேட்கணும். யார் இடத்துல கேட்கணும்? ஆண்டவர் இடத்துல கேட்கணும். அதற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம்
பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு சிறிய காரியத்தை பார்த்துட்டு நம்ம கடந்து செல்வோம். லூக்கா 15:13. ஒரு வீட்டில் ஒரு தாய் தகப்பன் இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க, ஒருத்தன் மூத்தவன் ஒருத்தன் இளையவன். இளையவன் துன்மார்க்கமான வாழ்வு வாழ்ந்தான். குடும்பத்தாரோடு எப்பொழுதும் அவன் சேர்ந்திருக்க மாட்டான், எப்பொழுதும் வெளியில் தான் இருப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பான். ஒரு துன்மார்க்கமான ஒரு ஜீவியத்தை அவன் பழகி கொண்டான். இளைய குமாரன் என்று சொன்ன உடனே அவன் கேட்பதெல்லாம் அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு வாங்கி கொடுத்தார்கள். அவ்வளவு செல்லமாக அவனை வைத்திருந்தார்கள். அவன் அதை தவறான வழியிலே பயன்படுத்தி கொண்டான். நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த கெட்ட குமாரன் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இல்லையா, நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு வாழ்வு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்க, அந்த வாழ்வை பெற்றோருக்கு விரோதமாக இல்லையா, ஆண்டவருக்கு விரோதமாக அவன் பயன்படுத்தி கொண்டான். கெட்ட ஒரு வாழ்வாக பயன்படுத்தி கொண்டான். அதனால் அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுச்சு, கெட்ட குமாரன் என்கிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுச்சு. சரி, இங்கே ஒரு நாள் தன்னுடைய தகப்பன்கிட்ட வாரான். இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு பிரித்து தந்துடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த தகப்பனுடைய அந்த எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். நான் தேவனுடைய விசுவாசி அப்படி சொல்லிட்டு தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு நான் என்னுடைய ஆண்டவரிடத்துலேயே போய் நான் ஒரு அனுமதியை கேட்டால் ஆண்டவருடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏன் அப்படி சொன்னால், அவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு செயல்பாட்டின் மீதும் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். இவன் எந்த காரியத்தையும் செய்யணுமா அப்படி சொன்னால் அந்த காரியத்தை செய்து கொடுப்பதில் தேவன் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். யாராக இருந்தாலும் சேர்ந்தோம், அவருக்கு பிரியமான பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை அவர்கள் செய்ய எண்ணுகின்றார்களோ அந்த காரியத்தை அவர்களுக்கு செய்து கொடுப்பதிலே அவர் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் என்று பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளவு அன்பானவர் பாருங்கள், நம்மீது எவ்வளவு கரிசனை கொண்டவர் என்று பாருங்கள். இவன் இந்த இளைய மகன் தன்னுடைய தகப்பன்கிட்ட போய் என்னுடைய பங்கை எனக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறான். சொல்லி பார்த்துருப்பார், அவன் கேட்கல, பிரித்து கொடுத்துட்டார். அவன் அந்த பணத்தெல்லாம் கொண்டு அந்த இடங்கள்லாம் விற்றுட்டு அவன் அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட அவன் தூர இடத்துக்கு போயிட்டான். போய் துன்மார்க்கமாக வாழ ஆரம்பிச்சிட்டான். தனக்கு இஷ்டப்படி வாழ ஆரம்பித்தான். ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி வாழ்வது அவனுக்கு கெடுதியை உண்டாக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தன் இஷ்டப்படி வாழ்வது ஒரு மனிதனுக்கு கெடுதியை உண்டாக்கும். அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி. நமக்கென்று தேவன் பிரமாணங்களை வைத்திருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று அருமையான வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். எதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். அதான் அவர் சொல்கிறார், பாருங்கள், நீ புரிந்து கொள்ளலையா, புரிந்து கொள்ள முடியவில்லையா, நான் உனக்கு சொல்கிறேன் பாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், உன்னுடைய வழியை நீ படி வழியை பற்றி உன்னுடைய வாழ்வை பற்றி உன்னால் டிசைட் பண்ண முடியலை அப்படி சொன்னால் அந்த சூத்திரதாரி நான் தான், என்கிட்ட கேளு, நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். எத்தனை கோடி மக்கள் இருக்கட்டும் உலகத்தில், அத்தனை பேருக்கும் இல்லையா அவர் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்வை குறித்து ஒரு மேலான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார். அந்த எண்ணத்தின்படி நடத்தி கொண்டு செல்வது அவருடைய விருப்பம், ஆவல், வாஞ்சை. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் யார் மீது அவர் ஆவல் கொண்டிருக்கிறாரோ, வாஞ்சை வைத்திருக்கிறாரோ, அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போக எண்ணினால் அவருடைய ஆத்மா அவர்கள் மேல் பிரியமாயிராது என்று வேதம் சொல்கிறது. இவன் என்னப்பா என்ன செய்கிறா பாருங்கள், தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறான், தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் அழித்து போட்டுட்டான். குறுகிய நாட்களில் மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் அழித்து போட்டுட்டான். இப்போ அழித்து போட்ட பிறகு என்ன ஆயிருக்கும், அவனை சார்ந்த எல்லாரும் ஓடி இருப்பாங்க, தனித்து விடப்பட்டவனாக காணப்படுகிறான். அநேகருடைய வாழ்வில் கூட தனித்து விடப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட்டிருக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என்று நாம் தனித்து விடப்படுகிறோமோ தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க அவர் ஆர்வமாக இருக்கிறார்.
ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் விழுந்து போன பிற்பாடு நம்மை விட்டு விலகுகிற ஆண்டவர் அல்ல, நம்மை பின்பற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த கிட்டகுமாரன் என்று தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து போனானோ அன்று முதல் அந்த தகப்பன் இவனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான் என்றுதான் வேதத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அவனுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை இல்லையா, கையில் காசு இல்லை, பணம் இல்லை, எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் விடும்போது அவன் பண்ணி மேய்க்க போகிறாங்க. அந்த தவட்டை கூட அவனால் திங்க முடியலை, திங்க அவனுக்கு என்ன கிடையாது, அவனுக்கு அனுமதி கிடையாது. இப்போ தான் அவன் யோசிக்கிறான் இல்லையா, அவனுடைய புத்தி இப்போ தான் தெளிந்த புத்தியாக வருகிறது. 17 வசனம் இப்படி சொல்லுகிறது, புத்தி தெளிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியாலே சாகிறேனே என்று சொல்லுகிறான். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் கொடுக்கும் போது இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் இப்பொழுது யாரிடமாய் திரும்ப வேண்டும், நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடமாய் நாம் திரும்ப வேண்டும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, அப்படி சொல்லி என்னுடைய தவறையெல்லாம் நான் ஒப்புக்கொள்வேன் அப்படி சொல்லி பேசிட்டு எழுந்து தகப்பங்கிட்ட போகிறான். தகப்பே, வீட்டில் மாடியில் உட்காந்து தன்னுடைய மகன் எப்பொழுது திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற தகப்பன், நம்முடைய ஆண்டவர் கூட அப்படித்தான் இல்லையா. 100 ஆடு இருந்துச்சு, 99 ஆடும் மேய்ப்பின் இடமாக தான் இருக்குது, ஒரே ஒரு ஆடை மட்டும் காணலை. அவன் தேடி போகிற நம்முடைய ஆண்டவர், அந்த ஒரு ஆட்டுக்காக அலைந்து தெரிகிற ஆண்டவர் நம்முடைய தேவன். ஒரு ஆடு கூட கெட்டுப்போவது அவருடைய சித்தமாக இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வசனத்தை வாஸ்தவன்னு அப்போ நாமெல்லாம் துன்மார்க்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்முடைய வாழ்வில் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது. ஒரு காரியமாக இருக்கலாம், பல காரியமாகவும் இருக்கலாம், ஒரு சிறு காரியம் தானே அப்படின்னு சொல்லி யாரும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அதற்காக தான் இன்று இந்த வசனம் சொல்லப்படுகிறது. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்வது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. அவன் தன்னுடைய கர்த்தரிடமாய் திரும்ப கடவன் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. அப்படி ஆண்டவரிடமாக நம்ம திரும்பும்போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறார் பாருங்க. அவர் மனதுருகுகிற ஆண்டவராக இருக்கிறார், மன்னிக்க தயை பெருத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ரெண்டு காரியம் காணப்படுது பாருங்க இல்லையா. அவருடைய மனதுருக்கம் ஒன்று, ரெண்டாவது மன்னிக்கிற மனப்பாங்கு ஒன்று. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு இரக்கமுடைய ஆண்டவர். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஆகார் தவறு செய்யும் போது கூட, அவள் மகனோடு கூட அந்த வனாந்தரத்தில் பாடுபடும் போது தேவன் அவளை காண்கிற ஆண்டவராக இருந்தார். அவளே பெயர் கொடுத்தார், நீர் என்னை காண்கிற ஆண்டவர் என்று பெயர் கொடுத்தாள். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதுதாங்க, ஆண்டவர் நம்மை காண்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை வெறுக்கிற ஆண்டவர் அல்ல, காண்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. தகப்பங்கிட்ட திரும்பி வாரான், தகப்ப அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். இறங்கி ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டார், முத்தமிட்டார், அவனுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து சௌகரியங்களையும் செய்து கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆண்டவருக்குரிய அருமையான ஒரு ஓமை பார்த்துடுங்க. இதே எண்ணத்தில் நம்முடைய ஆண்டவரை இருக்கிறார். ஆண்டவரிடமாய் நம்ம திரும்பினோமானால் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக காணப்படுகிறார். இதே இதில் பாருங்கள், இதே லூக்காவில் 23 அதிகாரம் 39 வசனம் இல்லையா. ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்காங்க, மிகப்பெரிய ஒரு பாடு நிறைந்த ஒரு வேலை அது. அவரோடு கூட ரெண்டு கள்ளர்கள் அறையப்பட்டிருக்காங்க. ஒருவன் ஆண்டவரை நிந்திக்கிறான், இன்னொருவன் இல்லையா அவன்கிட்ட சொல்கிறான், இப்போ நாம் செய்த பாவத்துக்கு தகுந்த தண்டனை நாம் அடைந்திருக்கிறோம், ஆனால் இவர் என்ன பாவம் செய்தார், என்ன அக்கிரமத்தை செய்தார் இல்லையா, என்ன துன்மார்க்கமான வாழ்வு வாழ்ந்தார் என்று சொல்லி அவனோடு கூட பேசி கடைசியில் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அவன் சொல்கிறான், பாருங்கள் ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்திடணும் அப்படின்னு சொல்லி. அவனுக்குள்ளாக ஒரு தீர்மானமான ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்திருக்கிறது. திருடந்தாங்க, கொலை செய்ய அனுமதிக்கப்பட்டவன், கொலை செய்யக்கூடிய எல்லா காரியம் முடிஞ்சு போச்சு, சீக்கிரமாக சாவ போகிறான்,
அவன் சொல்கிற ஆண்டவர் உடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியனை நினைத்தரணும் என்று சொல்லி சொல்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறேன். இன்று என்னோடு கூட இன்றைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பற. என்றைக்கு நம்முடைய வாழ்வில் மனம் மாற்றம் ஏற்படுகிறதோ அன்றே தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர், நம் மீது மனதுருகிற ஆண்டவர், நம்மை மன்னிக்கிற ஆண்டவராக இருப்பார், இருக்கிறார் இல்லையா. மன்னிப்பை நாம் வேண்டி பெற்றுக்கொள்வோம் ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், ஏற்ற கனி கொடுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:8-9 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். இயேசு சொல்கிறார், யோவான் சொல்கிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இப்போ நான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரிடமாய் திரும்பிட்டேன், மனதுருகிற ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார் இல்லையா. இப்போ நான் ஆண்டவர் பக்கமாக இருக்கிறேன், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்னும் நான் இன்னும் மன்னிப்பே கேட்டுட்ருக்கேம்மா, இன்னும் மன்னிப்பே கேட்குற அந்த மனப்பாங்கு என்னிடத்துல வரக்கூடாது. ஒரு பயம் இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும். தெய்வ பயம் இல்லையானா அவர் திரும்ப திரும்ப பாவம் செய்துகிட்டே இருப்பாங்க. ஆமாம், தெய்வ பயம் இருக்கணும். இப்போ ஆண்டவரிடமாக வந்த பிறப்பு நாங்கள் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும் தெரியுமா இல்லையா, ஏற்ற கனிகளை கொடுக்கணும். நம்முடைய வாழ்வு கண்ணி கொடுக்கிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அதை மத்திய அப்படியே மத்தியில் அப்படியே 3 அப்படியே வசனம் அப்படியே சொல்லுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் இல்லை. கலாத்தியர் 5:22 இப்படி சொல்லுகிறது, ஆவியின் கனிகள், ஆவியின் கனிகள் மத வாசிக்க என்னெல்லாம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை இல்லையா, நற்பெயர், தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். சாந்தம் இச்சையிடம், இந்த 9 கனிகளை நம்முடைய வாழ்வில் நம்ம எடுத்து காட்டணுங்க. வசனம் சொன்னால் மட்டும் போதாது, வசனத்தை கேட்டால் மட்டும் போதாது, இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்வின் அடிச்சுவடாக காணப்பட வேணும். ஒவ்வொரு அடி நாம் எடுத்து வைக்கும்போதும் ஆவியின் கனிகள் நம்மிடத்திலே காணப்பட வேணும். ஒன்று கூட தொலைந்து போகக்கூடாது. அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், நற்குணம் இருக்கணும், தயவு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், சாந்தம் இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும். ஒன்றை தொலைத்தால் ஆவின் கனிகள் மற்றது அமிலை நிலைத்திருக்காது. ஒன்றை தொலைத்தாலும் ஏற்ற கனிகளை கொடுங்கள். லுக்கா 10:30 ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தான் சொல்கிறார், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணமாக போகிறான். போகிற வழியில் அவன் கள்ளருடைய கைகளில் அகப்பட்டு கொண்டான். அவர்கள் அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்போ எப்படி அவன் அடிச்சிருப்பாங்க பாருங்கள், குற்றுயிராக அவனை விட்டு போனார்கள். அவன் நடுக்காட்டுக்குள்ளே இல்லை குற்றுயிராக விழுந்து கிடக்கிறான். இப்போ அந்த பக்கமாக ஒரு மனுஷன் வராரு, அவர் ஆசாரியர். யாருடைய ஆசாரியர், நம்முடைய ஆண்டவருடைய ஆசாரியர், பணி செய்கிற ஆசாரியர். ஒரு குருவானவர் வருகிறார். அவர் அந்த வழியாக வரும்போது அவர் பார்க்குறாரு, ஒருத்தன் குற்றுயிராக கிடக்கிறான், பார்த்துட்டு பக்கமாக விலகி போயிட்டார். அவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் வரலை. யாருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும் தெரியுமா, முதலாவது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய ஆசாரியர்களுக்கு மனப்பக்குவம் அவர்கிட்ட இல்லை, போயிட்டார். என்றைக்கு, இன்றைக்கு இல்லை, 2000 முன்பே அதுதான் நிலைமை. சரி, கொஞ்சம் கழித்து இன்னொருத்தன் மாறும், அவன் லேவி, அவர் லேவியர். அவனும் பார்த்தான், அவனும் பக்கமாக விலகி போயிட்டான். ஆசாரியர், ஆண்டவர் தனக்கென்று பிரித்து கொண்ட ஒரு அருமையான ஒரு ஜனம். லேவியர், 12 அந்த ஒரே ஒரு கோத்திரத்தை மட்டும் தனக்கென்று அவர் வைத்து கொண்டார். அவங்களுக்கு வேறு எந்த சுதந்திரமும் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கறதான் அவங்களுக்கு எல்லாமே.
ஆண்டவர் குறைவாக கொடுப்பார். அவனும் வந்து அப்படி பார்த்தான், பார்த்துட்டு அவனும் பக்கமாக விலகி போயிட்டான். கடைசியில் ஒரு சமாரியன் வந்தான். இவன் ஆண்டவருடைய சுதந்திரவாதி அல்ல, சமாரியன். இவன் யாராவது இருக்கார். இவன் வந்து இல்லையா வருகையில் அவனை கண்டு மனதுருகுனான். மனதுருக்கம், மனதுருக்கம், இந்த மனதுருக்கம் யாருக்கு இருக்குது தெரியுமா? நம்முடைய ஆண்டவரிடமாக இருக்குது. நம்முடைய தேவனிடத்தில் இருக்குது இந்த மனதிற்கும், நம்முடைய பிதாவின் இடத்துல இருக்குது, நம்முடைய குமாரன் இடத்துல இருக்குது, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருக்குது. தன்னை நோக்கி திரும்புகிற பிள்ளைகள் மீது மனதுருகுகிற ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். இவன் மனதுருகினான், கீழே இறங்கினான், அவனுடைய காயங்களுக்கு கட்டு போட்டான். நல்லா கவனிங்க, என்னென்ன காரியம் அவனுக்கு உதவி செய்யணுமோ அனைத்தையும் அவன் நேர்மையாய் செய்தான். காயங்களுக்கு கட்டு போட்டான், தன்னுடைய கழுதை மேலே அவனை ஏற்றினான், சத்திரத்துக்கு கூட்டி கொண்டு போனான், அவனுக்கு அங்கே எல்லா பணிவிடையும் செய்யக்கூடிய எல்லா உதவியும் கொடுத்துட்டு அவன் கடந்து போனான். மறுநாள் அந்த பக்கமாக வரும்போது ரெண்டு காசு கையில் தூக்கிட்டு வந்து சத்திரங்காயன் கையில் கொடுத்து, இவனுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கியோ நீ எல்லாம் அவனுக்கு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டான். இல்லையா, இவனிடத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? அன்பு இருக்குது. ஆவியின் கனிகள் இவனிடத்தில் முழுமையாக இருக்கிறது. அன்பு இருக்குது, பொறுமை இருக்குது, எல்லாம் இருக்குது. அவனுக்கு உதவி செய்து இவனுக்கு சந்தோஷம், இவனுடைய உள்ளத்தில் சமாதானம், எல்லாம் அவன் கேட்ட ஆவியின் கனிகள் எல்லாம் கொண்டவனாக காணப்படுறான். ஆனால் ஆவியின் கனிகளை குறித்து பேசுகின்ற அருமையான அந்த ஆசாரியனும் அந்த லேவியனும் போயிட்டாங்க. அப்போ யார் ரட்சிக்கப்படக்கூடும், யார் தேவனுடைய ராஜ்யத்திலே சேரக்கூடும்? இது கடைசி நாள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லமா? கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமை என்ன? கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமை என்ன? ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இப்போ கேட்குற யாரும் நல்லவன் அப்படின்னு கேட்குறேன். ஆசாரியனா இல்லை, லேவியனா இல்லை, யார் அப்போ? சமாரியன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் அப்போ யாரும் தான் பிரவேசிக்க முடியும்? பிறன் மீது அன்பு கூறுகிறவன் மட்டுமே. அன்பு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கனி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இன்னொரு காரியம் இல்லையா, ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2:38 இப்படி சொல்லுது. பேதுரு பேசிகிட்டு இருக்கிறார், பேதுரு அன்றைய மக்களோடு கூட பேசிகிட்டு இருக்கிறார். பேதுருக்கு பேசுவதற்கு எந்த வார்த்தை அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவன் பேதுருக்கிட்ட தான் முக்கியமான பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். ஸோ பேதுரு தான் பேசுகிறார். பெந்தேகோஸ் நாள் அனுபவத்துக்கு பிறகு பேதுரு பேசுகின்ற வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்குது. அவர் பேசிகிட்டு போய் சொல்கிறார், பாருங்கள், நீங்கள் மனம் திரும்புங்க. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுங்க. அப்போ நீங்கள் பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? அப்படி சொன்னால் பெந்தேகோஸ்தே அனுபவம் வந்து அன்றைய மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஏங்கலாக இருக்கிறது, ஒரு ஆர்வமாக, ஒரு வாஞ்சியாக இருக்கிறது. நமக்கு அந்த பரிசுத்தாவின் அந்த அபிஷேகம் வேணும் அப்படி சொல்லி எல்லாரும் அப்படி எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பேசிட்டு அவரை கடைசியில் சொல்கிறார், இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது அந்த வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்றைய நாளில் எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க தெரியுமா? 3000 பேர் மனம் திரும்பினார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள் சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். அன்றைக்கு சபையில் சேர்க்கிறது யாராக இருந்தார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக தான் இருந்தார். ஆண்டவர் யார் யாரை குறிப்பிடுகின்றார்கள் அத்தனை பேரும் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார்கள். அதே 47 இப்படி சொல்லுது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லார இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை நாம் ஒவ்வொரு சபையிலும் சேர்ந்துகிட்டே இருக்கலாம், அது எத்தனை கோடியாகவும் இருக்கலாம், அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆண்டவர் தயாரிக்கிற அந்த லிஸ்டில் நம்ம இருக்கோமா? அதற்கு பயப்படுவோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கள் கூட பேசுவோம். குறை இருக்கலாம், குறை இல்லாத மனிதன் உலகத்திலே இல்லை. நான் பரிசுத்தவான், நான் தான் பரிசுத்தவன் அப்படி சொல்லக்கூடிய நபர் யாருமே இல்லை. இவன் பரிசுத்தவான், இவன் எனக்கு பிரியமானவன், இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
இவன் என்னால் அழைக்கப்பட்டவன் என்கிற வார்த்தை யார் வாயிலிருந்து வரணும் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வரணும். அதுதான் நியாயாதிபதியாக வந்து உட்கார போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு பிரியமாய் நடப்போம், பாதைகளை அவருக்கு பிரியமாய் வகுத்து கொள்வோம். அப்போ தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கன் தன்னுடைய வாழ்வில், அக்ரமக்காரன் தன்னுடைய சிந்தனையில் எல்லாவற்றையும் விட்டு திரும்பி கர்த்தரிடமாய் திரும்ப கடவன். அவர் மனதுர்க்க நிறைந்தவர், மன்னிக்க தயை பெருத்திருக்கிற ஆண்டவர். ஜபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, எங்களுடைய துன்மார்க்கமான எல்லா செயல்பாடுகளில் இருந்தோம் அன்றுவரை நாங்கள் பெற்ற அனுபவங்கள், பாவங்கள், அவற்றின் நிமித்தமாக நாங்கள் பெற்ற பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மன்னிக்க வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒரு நல்ல ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்வை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். துன்மார்க்கு நிறைந்த வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரே, பாவத்தின் மேல் மூலமாக பிள்ளைகள் அனுபவிக்கிற எல்லா சாபங்களிலிருந்தும் நீர் பரிபூர்ண விடுதலை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் மீது வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு மன மாற்றத்தை கொடுத்து ஆசீர்வாதமான வாழ்வு வாழ நீராண்டவரை பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்க வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.